இது வந்து ஒரு பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. லண்டன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங், இது ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. லண்டன்ல எல்லாம் எப்போதுமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. நம்ம டிவில பாக்குறது வேற, ஆனா இது அங்க உள்ள ஸ்ட்ரீட்ல போய் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு போல. சோ இது வந்து ஃப்ரம் யூகே. அண்ட் இதை வந்து க்ளோஸ் பண்றதும் ரொம்ப சிம்பிள். இதை இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து நம்பர்ஸ் போட்டீங்கன்னா அந்த நம்பர் லாக் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகே, சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னோட இந்த லெதர் பாக்ஸ். சோ இந்த லெதர் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ காம்பாக்டா இருக்கு பாருங்க. இதுவும் உள்ள நிறைய ஹோல்ட் பண்ணும். சோ உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். இந்த பாக்ஸ்லயும் இந்த நம்பர் லாக் சிஸ்டம் இருக்கு. சோ நீங்க நம்பர் லாக் போட்டீங்கன்னா யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. அண்ட் இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவன் ஷேப்டா காம்பாக்டா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து ஒரு பேங்க்ல போய் லாக்கர்ல வைக்கும் போது நமக்கு இடத்தை அடைக்காம ரொம்ப கம்மி இடம் தான் இது கன்சியூம் பண்ணும். ஓகேவா, சோ இதை ஓபன் பண்ணிடலாமா? சோ நம்மளுடைய மேஜர் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு. மேல வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் தொங்க விடுறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க பிரேஸ்லெட்ஸ் கூட தொங்க விட்டுக்கலாம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுக்குள்ள நீங்க கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்ப காயின்ஸ் எல்லாம் நம்ம அங்கங்க குத்தி வைக்க முடியாது இல்ல, சோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க கோல்ட் காயின்ஸ் வச்சுக்கலாம். டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும் போது உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்ல, அந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் நீங்க இங்க பத்திரமா வச்சுக்கலாம். நீங்க வந்து தொலையாம நமக்கு எங்க வச்சோங்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேவா, சோ இப்ப வந்து நம்ம ஜுவல்லரிஸ் பாத்துடலாம் வாங்க. இதெல்லாம் என்னோட ஃபேவரட் இயர்ரிங்ஸ். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து டிஃபால வாங்கினதுதான். விலை பாத்தீங்கன்னா ஒரு 200 to 300 ருபீஸ் குள்ள இருக்கும். இந்த பார்ட்டிகுலர் ஃபெதர் இயரிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபெதர் இயரிங் மட்டும் வந்து நான் அந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல ஒரு தாய்லாந்து ஃபெஸ்ட் போட்டிருந்தாங்க, அந்த தாய்லாந்து ஃபெஸ்ட்ல நான் வாங்கினேன். அதனால அதை நான் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். மற்ற இயரிங்ஸ் எல்லாமே நான் டிஃபால வாங்கினதுதான். அண்ட் இந்த ஒரு கோல்டன் இயரிங் நிறைய பேர் கோல்டா கோல்டான்னு கேட்பாங்க. இதுவும் நான் வந்து கிளப் ஃபேக்டரியில தான் வாங்கினேன், இது கோல்டு கிடையாது. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இந்த ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம எடுத்துட்டோம்னா உள்ள என்னோட பேர்ல் கலெக்ஷன் இருக்கு. நான் சொன்னேன் என்னோட பேர்ல் ஐட்டம்ஸ் நான் தனியா காமிக்கிறேன்னு. சோ இதுதான் என்னோட பேர்ல் கலெக்ஷன். இதை நம்ம வச்சுட்டோம்னா என்னோட பேர்ல் செட் வந்து பூர்த்தி ஆயிரும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிற இந்த பேர்ல் செட்டை வந்து காமிச்சிடேன் உங்களுக்கு. இதுவும் வந்து பியோர் ஒரிஜினல் பேர்ல்ஸ். அண்ட் இதோட இயரிங் செட் இருக்கு பாருங்க. இது வந்து மோனாலிசா பேர்ல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து குஜராத், ஜெய்ப்பூர் அந்த மாதிரி இடத்துல இருந்து வர பேர்ல்ஸ். இங்க நமக்கு கிடைக்காது. சோ அங்க இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து விக்கிறாங்க. இந்த பேர்ல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இப்ப நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தா கூட இந்த செட் வந்து மினிமம் 5000 ருபீஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முத்தெல்லாம் உங்களுக்கு விலவே விழாது. பிளஸ் இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கு. நீங்க பேர்ல வந்து விக்கிற கடையில இல்ல வேல்யூ பண்ற கடையில நார்த் இந்தியன் ஷாப்ஸ்ல போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். கோல்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் செய்யற அந்த இடத்துல பேர்ல் வச்சு கோல்ட் வச்சு செய்வாங்க இல்லையா, சோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டி பேர்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த செட்டே பாத்தீங்கன்னா 5000 ருபீஸ் இருக்கும். அண்ட் இவ்வளவு குவாலிட்டியா இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது வந்து வாங்கி மோர் தென் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வாங்கி. சோ 10 இயர்ஸா இந்த அளவுக்கு நான் பளிச்சுன்னு வச்சிருக்கேன் பாருங்க. சோ அந்த மாதிரி எல்லாருமே காஸ்ட்லியா தான் வாங்குவோம். அதை நல்லா இந்த மாதிரி பாக்ஸஸ்ல போட்டு பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கூட நம்ம பாஸ் பண்ணலாம். நான் மருமகளுக்கு பாஸ் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையா, அடுத்த ஜெனரேஷன் தானே சொன்னேன். நம்ம பொண்ணுக்கு என்ன சவுண்டே காணும். இப்ப மட்டும் நல்லா பதுங்குவீங்களே. அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இது நாராயணா பேர்ல்ஸ்ல வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஏதோ ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவான பேர்ல் ஷோரூம்ல வாங்கினது தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த பேர்ல்ஸோட சேர்த்து இந்த எமரல்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுக்கும் வந்து ஒரு இயரிங் செட் இருக்கு.
இந்த இயரிங்லயும் வந்து உங்களுக்கு இந்த எமரல்ட் வச்சு கீழே ஒரு பேர்ல் தொங்குற மாதிரி இருக்கும். இந்த செட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 7000 ருபீஸ் கிட்ட இருக்கும். இப்போ இப்போ அதை வாங்கினதே வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி, அப்பவே நிறைய தௌசண்ட்ஸ், இப்ப வந்து 7000 இருக்கும். ஏன்னா நான் வந்து ரீசெண்டா ஆன்லைன் வெப்சைட்ல எல்லாம் நான் போட்டு பார்த்தேன் எவ்வளவு பேர் ஜுவல்லரி எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு, மினிமம் 5000-7000 இருந்துச்சு. சோ இதுவும் ஒரு அழகான ஒரு பேர்ல். நம்ம பேர்ல் ஜுவல்லரி எல்லாம் போடும் போது மத்த ஜுவல்லரிஸையும் சேர்த்து போடக்கூடாது, அந்த பேர்லை மட்டும்தான் போடணும். அப்பதான் அந்த முத்தோட அழகு வந்து நல்லா எடுத்து காட்டும். இப்ப நான் இதுவும் இதுவும் போட்டிருக்கிறதுனால என் ட்ரெஸ்லயும் ஒர்க் இருக்கு, அதனால கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது, சிம்பிளான ட்ரெஸ் போட்டு இந்த பேர்லை மட்டும் போட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும். நயன்தாரா போட்டாதான் பாப்பீங்களோ, கொண்டாடி எல்லாம் போட்டோம் பாக்குறது இல்ல. வாங்கி கொடுத்துட்டு வேல்யூ இல்லாம போ. நீ வாங்கி குடுக்கலடா, இது என் அம்மா கொடுத்தது. அடுத்து காமிக்கிறேன் காமிக்கிறேன். சரி சார், சைனால இருந்து வாங்கி கொடுத்த பேர்ல் ஜுவல்லரி இது. இதுவும் கூட ஏதோ ஒரு பெரிய அப்பாடக்கர் ஷோரூம்க்கு போய் அங்க இருந்து வீடியோ கால் எல்லாம் பண்ணி, அது ஏதோ ஒரு ஒரிஜினல் எக்ஸ்க்ளூசிவ் பேர்ல் ஷோரூம்னு சொல்லிட்டு செம்ம காஸ்ட்லியா. தட் டைம் யூ வர் தேர்ட் ஆஃபீசர் ஆர் செகண்ட் ஆஃபீசர்? தேர்ட் ஆஃபீசருக்கு. அம்மா பாப்பாங்க வீடியோவை, தேர்ட் ஆஃபீசருக்கு இந்த சீன் எல்லாம் தேவையா, இவ்வளவு காஸ்ட்லி ஜுவல்லரி எல்லாம்? உங்க அம்மா காசு கேட்டப்ப நீ இல்லன்னு சொன்னல, இதுதான் வாங்குவியோ? பாருங்க செம்ம அழகா இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்னோட பாண்டிச்சேரி ட்ரிப்ல எல்லாம் நான் இதுதான் போட்டிருந்தேன். இது வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு கூட போடலாம், மாடர்ன் ட்ரெஸ்க்கு போட்டா சூப்பரா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இயரிங் செட் வாங்கிட்டு வரல. ஏன்டா வாங்கிட்டு வரல? இதுவே ரொம்ப காஸ்ட்லியோ? அதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு ஹேர் கிளிப் செட் வாங்கிட்டு வந்தாரு. சோ இது ஒரு பிக் கிளிப், இது ஒரு ஸ்மால் டூ கிளிப்ஸ். சோ இது வாங்கிட்டு வந்தாரு. சோ இது ஒரு பேர்ல் செட், சைனால வாங்கினது. அண்ட் இது வந்து அனதர் பேர்ல் பிளஸ் ஸ்டோன் செட். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் வாங்கிட்டேன். இது வந்து அன்மோல் பிளாசால வாங்கினது, நுங்கம்பாக்கம்ல வந்து அந்த இஸ்பஹானி சென்டர் இருக்குல்ல அங்க, அன்மோல் பிளாசால வாங்கினது. இது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதே 500 ரூபாயோ என்னமோ. இப்பெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்குள்ள எல்லாம் வாக்கிங் பண்ணோம்னாலே 5000 கிட்ட போயிடும் இந்த மாதிரி, எஸ்பெஷலி பேர்ல்ஸ் வாங்கணும்னா. சோ இதெல்லாம் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி, யூஸ் பண்ணி பத்திரமா இந்த மாதிரி டப்பால போட்டு வச்சோம்னா நம்ம வந்து அந்த குவாலிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். இப்ப பாக்குறவங்க கூட புதுசுன்னு நினைப்பாங்க, அந்த அளவுக்கு பத்திரமா வச்சிருக்கேன். சோ யா, இந்த ட்ரே இது வந்து செகண்ட் ட்ரே. இந்த ட்ரேவையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுல வந்து நம்ம பேங்கிள்ஸ் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா கடைசியில ஒரு பிளேன் ட்ரே இருக்கு. இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் மெட்டீரியல்ல இந்த ரோட் சைட் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி மாலைஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி மாலைஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அண்ட் சில ஹேர் கிளிப் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டி மிரர் வச்சிருக்கேன், இன்கேஸ் நமக்கு மிரர் வேணும்னா. இதோ சூப்பரா இருக்குல்ல, இன்கேஸ் நமக்கு மிரர் வேணும்னா அதுக்கு ஒரு மிரர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது எங்க வாங்கினதுன்னு தெரியல. மிரர் எங்க வாங்கினது? இது வந்து உங்க ஜூடி ஆண்டி கொடுத்த மிரரா? இல்ல இல்ல, ஷி கேவ் சம்திங் எல்ஸ். நோ, ஐ டோன்ட் நோ, இது யாரோ கொடுத்தது. எல்லாமே யாரோ கொடுத்ததுதான், நாம எங்க சொந்த காசுல வாங்குறோம்? ஓகேவா, இதுவும் எங்க வாங்கினதுன்னு தெரியல. ஆனா மோஸ்ட்லி நான் எல்லாம் எங்க வாங்கினதுன்னு ஞாபகம் வச்சிருக்கேன்ல. இது எல்லாமே 10-15 வருஷம் ஆச்சு வாங்கி, ஆனா நான் கடை பேர் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன்ல, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், நானே தான் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவேன். எல்லாம் புதுசாவே இருக்கு பாத்தீமா, உனக்கு எல்லாம் திருப்பி திருப்பி வாங்க அவசியமே இல்ல, நீ நல்லா பத்திரமா வச்சிருக்க. நான் நல்லா பத்திரமா வச்சிருக்கேன், அதனால எனக்கு இன்னும் நிறைய வாங்கி கொடுக்கணும். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும், வேஸ்ட் பண்ற பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல. சோ இயரிங்ஸையும் பத்திரமா வச்சு மூடியாச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து ஃபேன்சி இயரிங்ஸ்ல தாங்க நிறைய முத்து இருக்கும், நிறைய மணி இருக்கும், சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதுவும் வந்து லாக், ஓகேவா?
நம்ம வந்து ஃபேன்சியா வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் வாங்குறத மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். கோல்டையாவது ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாம், அது அவ்வளவு ஈஸியா உடையாது. இதுல எல்லாம் முத்து விழுந்துரும், உடஞ்சிரும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது தான் பெஸ்ட். சோ அடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போறது இன்னொன்னு என்னோட ஃபேவரட்டான இயரிங். இது பாத்தீங்களா, நான் பாக்ஸோடயே வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ நான் தூர போடவே இல்லை, ஏன்னா இது வந்து ஓபன் பண்ணுவா, இதுவும் வந்து ஒரு இயரிங் தான். இத நான் யூஸ் பண்ணவே இல்ல. கிறிஸ்மஸ் ட்ரீயா? இதுக்கும் ஒரு காலம் வரும் இதை யூஸ் பண்றதுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா நாங்க யூஎஸ்ஏக்கு ஷோர்ட்லி போகும்போது அங்க வந்து ஒரு ஃபுல் ரோ ஃபுல்லா இயரிங்ஸ் வச்சிருந்தாங்க. சோ நான் எப்போதுமே டான்டன் கிட்ட எதுவுமே வாங்கி கேட்கவே மாட்டேன், அது என்னோட ஹேபிட், ஐ டோன்ட் நோ வை. சோ நான் வந்து இந்த இயரிங்ஸ் இப்படி சைடுல இப்படி கண்ணால பாத்துட்டு, ஐயோ எல்லாம் டாலர்ஸ்ல இருக்குமே, நம்ம இந்தியா போய் சீப்பா வாங்கிக்கலாம், எதுக்கு டாலர்ஸ்ல வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அப்ப வந்து கிறிஸ்மஸ் சீசன், சோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தீம்ட் இயரிங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. சோ நான் அப்படியே போகும்போது டான்டன் பின்னாடியே வந்து, ஏய் இங்க பாரு இயரிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நீ கண்டிப்பா வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு. சோ வெரி ஹாப்பி, இயரிங் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எனக்கு ஒரு இயரிங் வாங்கிடணும். சோ இன்னும் நான் வந்து இது வந்து அந்த கிறிஸ்மஸ் பவுச், அது கிறிஸ்மஸ் சீசன்னால ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு பவுச்ல போட்டு கொடுத்தாங்க. சோ அதனால அதே பவுச்ல போட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். அண்ட் இது ஒரு பெரிய கடா, இது ஏதோ ரிலேட்டிவ் கொடுத்தது, யார் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. சோ இது அவ்வளவா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் சூட் ஆகாது, அதனால இந்த பாக்ஸ்ல போட்டு நான் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குட்டி பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ்ல வந்து நான் இந்த ஒரு செட் வச்சிருக்கேன். இது வந்து சில்க் த்ரெட்டால செஞ்ச பேங்கிள்ஸ் அண்ட் சில்க் த்ரெட்டால செஞ்ச ஜிம்கி அண்ட் சில்க் த்ரெட்லயே கஸ்டமைஸ் பண்ணி நான் இது செஞ்சு வாங்கினேன். இந்த கலர் த்ரெட் வேணும்னு சொல்லி கேட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன்னா, என் அண்ணனோட ரிசப்ஷனுக்காக வாங்கினேன். நான் சொன்ன நியூசிலாந்துல இருக்காங்க, சோ என் அண்ணனோட ரிசப்ஷனுக்காக வாங்கினேன். இது நல்லா கழுத்துக்கு இப்படி ஒட்ட வரும். அண்ட் அந்த ஜிம்கி பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு செட்டா போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஒரு 700 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் டோட்டலி வர்த் இட் பிகாஸ் இது எல்லாமே ஹேண்ட்மேட் பை ஹவுஸ் வைஃப்ஸ். இது ஒரு ஹவுஸ் வைஃப் கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன் இதை. சோ அவங்க கைப்பட செஞ்சு கொடுத்ததுனால 700 ருபீஸ்க்கு இது நான் வர்த்ன்னு தான் சொல்லுவேன். எப்போதுமே மேனுவல் லேபருக்கு வந்து நம்ம வேர்த்தா இல்லையான்னு யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்களோட டைம், அவங்களோட எஃபர்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு ஒரு விஷயத்த செய்யறாங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க, புதுசா ஒரு ப்ராடக்ட செல் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து மணி வேல்யூங்கிறது வந்து கம்பாரிசனே இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அவங்களோட எஃபர்ட்டுக்கும் அவங்களோட டைமுக்கும். சோ இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் நிறையவே என்கரேஜ் பண்ணுவேன் அண்ட் ப்ரிஃபரும் பண்ணுவேன். கடையில போய் வாங்குறத விட இதெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதெல்லாம் ஆர்டிபிஷியல் இமிட்டேஷன் பேங்கிள்ஸ், பேங்கிள் கலெக்ஷன்லாம் நான் தனியா காட்டுவேன் உங்களுக்கு. அண்ட் இங்க வந்து ஒரு குட்டி டப்பா வச்சிருக்கேன். இந்த டப்பா எதுக்கு வச்சிருக்கேன்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும் போது சில முத்து எல்லாம் விழுந்துரும், சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் வந்துரும். சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இயரிங் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் ஆனா கொஞ்சம் டேமேஜான இயரிங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ்ல நான் போட்டு வச்சுப்பேன். அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஞாபகார்த்தமா வச்சுப்பேன். ரிப்பேர் பண்ண முடிஞ்சா ரிப்பேர் பண்ணுவேன். இந்த பவுச்சுல கடைசியா நான் வந்து இந்த இது காசு மாலை இல்ல, இது பேர் என்ன, மேங்கோ மாலை, பட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மாங்கா மாலையா, மாங்கா மாலை. இது கேரளா மாங்கா மாலை. இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. சோ இதுக்கு என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, என் கல்யாணத்துக்கு இந்த மாங்கா மாலைய நாங்க கோல்டுல வாங்கினோம். நானும் டேண்டனும் காசு சேர்த்து வச்சு 4 சவரனுக்கு கோல்டுல வாங்கினோம். பட் இந்த வீடு வாங்கும் போது எங்களுக்கு டவுன் பேமெண்ட் பண்றதுக்கு காசு இல்ல. சோ அந்த மாங்கா மாலையை வித்துட்டு தான் அந்த காசுலதான் நாங்க வந்து டவுன் பேமெண்ட் பண்ணோம். சோ அதை விற்கும் போது டேண்டன் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாரு. ஐயோ பொண்டாட்டி நகை எடுத்து வித்து நம்ம வந்து பே பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாரு. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை நான் விற்க வச்சேன். சோ அப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கு நான் இமிட்டேஷன்ல போய் அதே மாங்கா மாலை நான் வாங்கினேன். சோ ஹி ஃபெல்ட் வெரி பேட். கண்டிப்பா இதே மாதிரி மாங்கா மாலை நான் திருப்பி கோல்டுல வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அந்த நேரத்துல. சோ ஐம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ், ஏன்னா கோல்டு கொடுத்துட்டதுனால அந்த ஞாபகார்த்தமா இந்த இமிட்டேஷன் மாங்கா மாலை வச்சிருக்கேன். இதுவும் எப்படி கலர் மாறாம ஜொலிக்குதுல, 5 வருஷம் ஆச்சு இது வாங்கி. பாப்பா
பரவாயில்ல, நம்ம ஆசைப்பட்டு வாங்கினாவே நம்ம கொடுக்கும் போது அது மனசு கஷ்டமா தான் இருக்கும். பட் வேற ஒரு இடத்துல நம்ம அதை இன்வெஸ்ட் தானே பண்றோம், நம்ம ஒன்னும் ஊதாரித்தனமா ஸ்பெண்ட் பண்ணலையே, நம்ம வீட்டுக்கு தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இட்ஸ் ஓகே. ஊதாரி, தட்ஸ் எ நியூ வேர்ட் யூ லர்ன் டுடே. ஊதாரித்தனம்னா வேஸ்ட், வேஸ்ட் பண்றோம். ஓகேவா, ஒரு பர்பஸே இல்லாம வேஸ்ட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ஐயோ இது வந்துட்டேன். ஓகே, லாஸ்டா நீங்க பாக்க போறது இந்த இயரிங் தான். இது ஒரு ஆக்சிடைஸ்ட் இயரிங் செட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த இயரிங் என் மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தது ஏலூர்ல இருந்து. உலகம் முழுக்க நம்ம இயரிங் வாங்கிப்போம், ஆந்திரால இருந்து ஒரு இயரிங் வாங்காம இருந்தா எப்படி? சோ இது ஆந்திரால வாங்கின இயரிங்ஸ், 20 rupees தான். சோ வெரி வெரி சீப், எனக்கு ரொம்ப பிடிச்சு. நமக்கு சீப்பா ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அது. யோ, கம்மி விலைக்கு எவ்வளவு சூப்பரான ஐட்டம் வாங்கிட்டோமேங்கிற மாதிரி சந்தோஷம். நிச்சயமா 20 rupees இது. ஐ வாஸ் ஷாக்ட். அது ரொம்ப நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு வந்துட்டேன் இதை வாங்கிட்டு. இல்லன்னா நான் இன்னும் நிறைய கூட வாங்கிட்டேன், 10 கூட வாங்கியிருப்பேன். இன்னும் 10 வாங்கினா எவ்வளவு? 100 rupees தான். இல்ல, இன்னும் 5 வாங்கினா 100 rupees. இன்னும் 100 rupees இன்னும் 5 வாங்கிருக்கலாம். நான் லூஸ் மாதிரி ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன், 20 rupees ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். சோ அவ்வளவுதான். சோ முக்கியமா இந்த வீடியோல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளவு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்ங்கிறது முக்கியம் இல்ல, அதை நம்ம ப்ராப்பரா நம்ம பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் அது ஒழுங்கா இருக்கும். சோ என்கிட்ட இருக்கிற பேர்ல் ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ்ல போட்டு வைக்கிறதுனாலதான் அவ்வளவு காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நீங்க என்ன வாங்கினாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரான பாக்ஸஸ்ல போட்டு நீங்க ப்ரிசர்வ் பண்ணுங்க. சோ இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளான பிரைஸுக்கு வருது. நான் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸஸ் உங்க ஜுவல்லரிஸ்க்கு வாங்கிக்கோங்க. இது ஒரு ஹோம் மேக்கர் கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன். சோ ஹோம் மேக்கர்ஸோட ஸ்மால் பிசினஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா லெதர் பாக்ஸ், இது வந்து வெல்வெட் பாக்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பாக்ஸஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கூட உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. சோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் மோர் நான் உங்களுக்கு ஆஃபரை சொல்லிடுறேன், இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ஏதாவது வாங்குனீங்கன்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இந்த ரெண்டு பாக்ஸ வந்து சேர்த்து வாங்குனீங்கன்னா இந்த இயரிங் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதெல்லாம் நீங்க கடையில போய் வாங்கணும்னா இந்த சூப்பர் பாக்ஸே உங்களுக்கு ஒரு 400 rupees சொல்லுவாங்க. அது ஃப்ரீயா குடுக்கறாங்கன்னா எவ்வளவு நல்ல ஆஃபர்னு பாத்துக்கோங்க. சோ இந்த ஆஃபர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல என்னோட ஜுவல்லரி கலெக்ஷனை கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.